அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானியில் இருக்கு. மதியம் மற்றும் மாலை இரவு வானியில் இருக்காக சரியாக 4 மணி அளவில் 22/10/2020 இன்று வானியில் இருக்கு. மதிய மற்றும் மாலை இரவு வானியில் இருக்கு. அனைவரும் முழுவதும் கேளுங்கள். இதுவரைக்கும் நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கான் மீது கையை வைத்து ஆல் என்ற ஒரு மெசேஜ் வரும், ஆலை தொட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கான மதிய மற்றும் மாலை இரவு வானியில் இருக்கே பார்க்கலாம். அதாவது அறிவித்தது போல், நம் காலையில் அறிவித்தது போல் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வந்த நிலையில் வங்கக்கடலில் அது சற்று தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் நாம் அறிவித்ததில் எவ்வித மாற்றமில்லை. இன்று காலை வானியில் இருக்கையில் கூறியிருந்தோம் தாழ்வு மண்டலமாக மாறும் என்று. அதேபோல் மாறியுள்ளது. இது பங்களாதேஷ் நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா விட்டே விலகிவிடும். பங்களாதேஷ் நோக்கி நகரும். இதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு மட்டுமே மழை இருக்கும், அதிகமான மழை. அதே நேரம் ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் கனமழை இருந்து கூடிய கடலோரத்தில் ஒட்டி நகர்வதன் காரணமாக ஆந்திரா ஒடிசாவில் கனமழை இருக்கும். தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனால் மீனவர்களை பொறுத்தவரை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழக துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு இருக்க வேண்டும். அதற்கு இதுதான் காரணம். மீனவர்கள் எதற்கு கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லக்கூடாது, இது அங்கே தானே இருக்குது, வடக்கு வங்க கடலில் தானே இருக்குது, நம்மளுக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தென்மேற்கு பருவக்காற்றானது பலமாக வீச தொடங்கும். தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக தான் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்குது. இது தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதன் காரணமாக தான் நம்ம மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடற்கரையின் மீது பலமான காற்று வீசும். மணிக்கு சில இடங்கள் 60 கிலோமீட்டர் வரை வீச வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மீனவர்கள் இன்று நாளை கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். அதேபோல் இன்று நாளை தமிழகத்தில் அவ்வளோ பெரிய மழை இருக்காது. இன்று கூட இரவில் கூட அவ்வளோ பெரிய மழை இருக்காது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டுமே மழை இருக்கும். அதேபோல் பெரும்பாலான இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பில்லை. வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்களில் 24ஆம் தேதி முதல் மழை ஆரம்பிக்கும். இப்போ 22 இன்றைக்கி வந்து இத்தேதி 22, இன்று இரவு ஒரு சில இடங்கள், நாளையும் இதேபோல் ஒரு சில இடங்கள், 24ஆம் தேதி ஓரளவிற்கு பரவலாக இருக்கும், 25ஆம் தேதி அதேபோல் அதைவிட சற்று நல்லா இருக்கும், 25ஆம் தேதி, 26, 27 தமிழகம் முழுவதுமே கனமழை இருக்குன்னு சொல்லிட்டோம். 25ஆம் தேதி முதல் தென் தமிழக மாவட்டங்களில் மழை தொடங்கும். முதலில் 26ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்ய தொடங்கிவிடும். 27 நல்லா ஒட்டுமொத்தம் எந்த பகுதியும் ஒதுக்காமல் மழை பெய்யும். 28 அதிகாரப்பூர்வமும் வடகிழக்கு பெருமழை துவங்கும். காற்றானது கிழக்கு திசை காற்றாக வரும். தமிழகம் முழுவதுமே இந்த காற்று சுழற்சியானது வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிலையாக, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக தமிழக கடற்கரையின் மீது, டெல்டா மாவட்ட கடற்கரையின் மீது நகர்ந்து வரும். டெல்டா மாவட்டத்தை மையமாக வைத்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழையை கொடுக்கும். அதேபோல் டெல்டாவிலும் கனமழை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாழ்வு நிலையானது இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது 26ஆம் தேதி உருவாகக்கூடியது. 26ஆம் தேதி குமரிக்கடல் ஒன்று ஒரு காற்று சுழற்சி, அதேபோல் 27 ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. இது இரண்டின் காரணமாக தென் தமிழகத்திலும் பரவலாக மழை இருக்கும். அதேபோல் தென் தமிழக கடற்கரையின் மீதும் காற்று சுழற்சி இருக்கும். இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பு தான். ஆனால் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட வானிலை தான், மழை இருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் நல்லா மழை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையினால் அறுவடை விவசாயிகள் ஏதேனும் பணிகள் இருந்தால் இன்றும் நாளையும் செய்யலாம். அதாவது தென் தமிழக விவசாயிகள் இன்றும் நாளையும் செய்யலாம். 24ஆம் தேதி செய்ய வேண்டாம், ஏன்னா மழை இருக்கிறது. அதேபோல் 25ஆம் தேதி மழை இருக்கிறது. ஏதேனும் பணிகள் இருந்தால் இந்த வரக்கூடிய 2 நாளில் செய்து கொள்ளுங்கள். மேலும் நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலில் புதுசாக ஒரு நம்பர் வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கி மதியம் நம்ம அறிவித்தது போலவே கம்யூனிட்டி பாக்ஸில் இருக்கும், அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேபோல் இனி வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்களையும் மழை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வடகிழக்கு பருவக்காற்றானது 28ஆம் தேதி தொடங்குவதில் எவ்வித மாற்றமில்லை. வானிலையில் எவ்வித மாற்றமில்லை. ஏதேனும் தாழ்வு மண்டலங்களோ புயல்களோ வந்தால் நான் உடனடியாக அறிவிக்கிறேன். அதற்கு தற்போது எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் நான் அறிவிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு வரக்கூடிய 24 முதலே மழை தொடங்கும். 26ஆம் தேதியிலேருந்து தீவிர கனமழையாக இருக்கும். 27, 28, 29, 30, 31 ஜூன் 1, 2 வரைக்கும் இருக்கும். தொடர்ச்சியாக மழை இருக்கிறது. ஜூன் 1, 2, 3 நான் ஒரு வாரத்திற்கு ஜூன் முதல் வாரம் வரை நல்ல கனமழை இருக்கும். அதன் பின்னர் எப்படி அமைது என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தொடர்ந்து மழை இருக்கிறது. ஆகியன் காரணமாக அறுவடை விவசாயிகள் இதை இப்போ எதுவும் பணி இருந்தால் செய்யுங்கள். அதேபோல்
உப்பளங்கள் டெல்டா மாவட்டத்தில் உப்பளங்கள் பகுதி, அதாவது உப்பு செய்யும் பணியாளர்கள், உப்பு இது பண உப்பு தயாரிக்கும் இடங்களில், கடலுக்கு அருகில் உப்பு தயாரிக்கும் இடங்களில் மழை பெய்து வீணாகி விட்டதாக தகவல் வந்தது. அதாவது ஏதேனும் ஒரு சில இடங்களில் அது அந்த மாதிரி பெய்திருக்கும், ஏன்னா வெப்பச்சலன இடிமலை பெய்து இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் அந்த உப்பளங்கள், அந்த உப்பு தொழிற்சாலைகள் இதையெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் மழையானது பெய்துள்ளது அந்த பகுதிகளில், நேற்று கூட மழை பெய்ததாக தகவல் வந்துள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நேற்று ஒரு சில இடங்கள்லாம் பெய்தாலுமே டெல்டாவில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. அதேபோல் வட தமிழக கடற்கரையோரம் பரவலாக மழை பெய்துள்ளது. நம்ம அறிவித்தது போலவே இன்று நாளை மறுநாள் 23ஆம் தேதி வரை மழை இல்லை. 24ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக, அதாவது 24ஆம் தேதி ஒரு 10-20% பெய்தால், 25ஆம் தேதி ஒரு 80% இடங்களில் பெய்யும், 27ஆம் தேதி 100% இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்து. ஆகையினால தமிழ்நாடு முழுவதுமே மழை இருக்கிறது, யாரும் கவலைப்பட வேண்டாம். விவசாயிகள் ஏதேனும் விதைப்பு பணி இருந்தால் 25ஆம் தேதி விதைக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வட்ட உள் அணைகள் அனைத்துமே நிரம்ப, உள் அணைகள்னால் உள் ஏரிகள், குளங்கள், கம்மாய்கள், குட்டைகள், பண்ணை குட்டைகள் ஆகியெல்லாம் எல்லாமே நிரம்பும். அதிகமான சிஸ்டங்கள் என்பது வட தமிழகத்திற்கு அதிகமான நவம்பரில் அதிகமான சிஸ்டம் வட தமிழகத்திற்கு முதலில் வரும். இரண்டாவதாக தென் தமிழக பகுதிகளுக்கு வரும், அதாவது டிசம்பரில் தென் தமிழகத்திற்கு நல்ல மழை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கிறது, யாரும் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நல்ல மழை இருக்கும். அதாவது 24ஆம் தேதி எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை இருக்கும் என்பதை முதலில் அறிவிக்கிறேன். 24ஆம் தேதி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், அந்த தென்காசிக்கு கூட அவ்வளோ பெரிய மழை தெரியல இன்னும் 24ஆம் தேதி. அதே நேரம் 24ஆம் தேதி வந்து தென்காசியை மட்டும் ஒதுக்கிட்டு மற்ற கீழே உள்ள தென்தமிழ பகுதிகள் அனைத்து பகுதிகளுமே வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் 25ஆம் தேதியும் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது. 24ஆம் தேதி திருச்செந்தூருக்கெல்லாம் கனமழையே இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 25ம் வாய்ப்பு தான். 25 ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே மழை பெய்ய தொடங்கும். 26-27 தேதிகளாக பரவலாக மழை இருக்கும். ஏற்கனவே அறிவித்ததான் வடகிழக்கு காற்றானது முதல்ல மெதுவாக வரும். காற்று தாழ்வுநிலை, முதல்ல காற்று சுழற்சி தான் இருக்கும், ரெண்டாவது அது வலுப்பட்டு ஒரு தாழ்வுநிலையாக வரும். இதனாலையும் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கிறது. இன்னும் 2 நாள் பொறுத்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு முழுவதுமே பரப்பளவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு நல்ல மழை இருக்குது. வரக்கூடிய நாட்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்குலாம் நல்ல மழை இருக்கிறது. ஆகையினால் யாரும் குழப்பம் அடைய தேவையில்லை, கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது. அதே நேரம் விவசாயிகள் அனைத்து மாவட்டங்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்திற்கும் மழை என்பது 26ஆம் தேதி முதல் தொடங்கும் என்பதில் எவ்வித மாற்றம் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். முடிந்தவரை விவசாயிகள் விவசாய பணியை செய்யுங்கள். இந்த டைமில் அறுவடை பணி இருந்தால் அறுவடையை செய்யுங்கள். ஏதேனும் முக்கியமான வேலைகள் இருந்தால் வேலையை பாருங்கள். இந்த விவசாய சம்மந்தமாக அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு எந்த அறுவடை பணி இருந்தாலும் செய்யலாம். அதே நேரம் விதைப்பு பணி இருந்தால் கண்டிப்பாக 25ஆம் தேதி விதைத்து விடுங்கள், 26ஆம் தேதி மழை வந்துவிடும். தொடர்ந்து மழை இருக்கிறது. இந்த வட்டம் நவம்பர் முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 4 வாரங்கள் நல்ல மழை இருக்கும். அதேபோல் 2ஆம் வாரம் ஒரு கம்மியான அளவிற்கு மழை இருக்கும் என தெரிகிறது. 2ஆம் வாரம் நவம்பர் 2ஆம் வாரத்தில் ஒரு கம்மியான மழை இருக்கும். ஆனால் 3ஆம் 4ஆம் வாரம் மிகச்சிறப்பான மழையாக இருக்கும். அதே நேரம் டிசம்பர் முதல் வாரம், 2ஆம் டிசம்பர் 4 வாரமே 4 சிஸ்டங்கள் தொடர்ந்து ஆகையின் காரணமும் நல்ல மழை இருக்கிறது. தொடர்ந்து இந்த வட்ட வடகிழக்கு பருவமழையானது லானினா, வீக் லானினா இருக்கிறதுனால சிஸ்டத்தை நம்ம ஏற்கனவே அறிவித்ததான் தொடர்ந்து நம்ம இந்தியா பக்கம் திருப்பி விடும். இந்தியா பக்கம்னா தமிழ்நாட்டு பக்கம் திருப்பிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லானினா பசிபிக் பெருங்கடல நிலவக்கூடிய லானினானது உருவாகக்கூடிய சிஸ்டங்களை நம்மளை நோக்கி நகர்த்தும். அதே நேரம் இந்த வட்ட வெப்பநிலையும் நம்மளுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கிறது. சமநிலை ஐயோடி இது வந்து கரெக்டான வெப்பம். இந்த தமிழக கடற்கரையின் மீதுமே டெல்டாவும் சரி, தென் தமிழகமும் சரி, தென் தமிழகத்தில் அந்த மன்னார்ல ஓரளவுக்கு வெப்பம் இல்லை இந்த வட்டம். எப்பயுமே மன்னார்ல ஒரு 32ஆவது டிகிரியாவது இருக்கும், ஆனால் இந்த வட்டம் அவ்வளோ டிகிரி இல்லை. அதே நேரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த பகுதியில், கடல் பகுதியில் ஓரளவுக்கு வெப்பநிலை இருக்கிறது. இயல்பான வெப்பநிலை, அதாவது ஒரு புயல் உருவாகிறதுக்கான சாதகமான வெப்பநிலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் பலமான சிஸ்டங்களோ இருந்தால் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இந்த வட்டம் சென்னையில் கூட நல்லா மழை பெய்யுது. சில இடங்களில் வெள்ளச்சேதம் கூட ஏற்படலாம், வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சென்னையில் வெள்ளம் கூட ஏற்படலாம். 2015 பாதி அளவு மழை எதிர்பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யாரும் குழப்பம் வேண்டாம், கண்டிப்பாக சிறிய சிஸ்டங்கள் கூட பெரிய மழையும் தரும். பெரிய சிஸ்டங்கள் கூட
மிக அதிகமான மழையும் தரும் என்பதை தெரிவித்துள்ளேன். பெரிய சிஸ்டம் தர வேண்டிய மழையை சின்ன சிஸ்டம் தரும். ஒரு காற்று சுழற்சி கூட பெரிய மழையை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையினால் பொறுத்திருங்கள், கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது. இந்த வட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மிக அதிகமான மழை இருக்கும். அதே நேரம் கர்நாடக எல்லையோர பகுதியில் மட்டும்தான் இயல்புக்கு சற்று குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக எல்லையோரத்தில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் மழை இருக்கும். ரொம்ப பெரிய மழையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். கிருஷ்ணகிரிக்கெல்லாம் ஏதேனும் சில நாட்கள்லாம் வந்து பெய்யலாம். வடகிழக்கு பெருமாநிலங்கள்லாம் எப்பயுமே மழை அதிகமாக பெய்யாது. இருந்தாலும் இதை விட ஓரளவுக்கு மழை கொடுக்கும். ரொம்ப அதிகமான மழையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதே நேரம் வட தமிழகத்துலாம் நல்ல மழை இருக்கும். இந்த நாகப்பட்டினம் மட்டும் திருவள்ளூர் மாவட்டம் அதிகமான மழையை பிடிக்கும். அதுக்கப்புறம் டிசம்பரில் தென் தமிழகம் தூத்துக்குடி முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகள் அதிகமான மழையை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் வானிலை மாற்றம் இருந்தால் உடனடியாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்தவர்கள் முடிந்தவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை காலை வானிலை அறிக்கையில் சந்திப்போம். இரவு வந்து இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் தான் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 24ஆம் தேதி முதல் தான் பரவலாக நல்ல மழை. நன்றி, வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை.